வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஏழு பாடம் அறிவியல் வெப்பம் மற்றும் வெப்பநிலை கற்றல் விளைவு எழுநூற்றி எட்டு வெப்பநிலையை அளந்து கணக்கீடு செய்தல் பாடப்பொருள் வெப்பநிலை மாணிகளின் வகைகள் வெப்பநிலை மாணிகளின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் வெப்பநிலை மானியை கையாளும் முறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த பாடத்திலிருந்து மாணவர்கள் பெறக்கூடிய திறன்கள் வெப்பநிலை மானிகளின் வேறுபட்ட வகைகளையும் அவற்றுக்கிடையேயான வேறுபாடுகளையும் அறிதல் வெப்பநிலை மானிகளை பயன்படுத்தும் முறைகளை அறிதல் வெப்பநிலை மானிகளை கையாளும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிதல் தற்காலங்களில் பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலை மானிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல் வணக்கமானவர்களே கடந்த வகுப்பில் வெப்பநிலையை எவ்வாறு அளவிடுவது அதற்கான அடிப்படை என்ன என்பதை நாம் பார்த்தோம் அதை சற்று மேல் பார்வையிடுவோம் வெப்பநிலை என்பது பொருளிலுள்ள மூலக்கூறுகளின் இயக்கத்தின் சராசரி இயக்க ஆற்றல் என்பது நாம் அறிந்ததே இந்த சராசரி இயக்க ஆற்றலுக்கு காரணம் மூலக்கூறுகள் வெப்பத்திற்கு ஏற்றவாறு விரைவாக இயங்குவது இந்த மூலக்கூறுகளுடைய அளவு மிக மிகச் சிறியது எனவே அவற்றினுடைய நிறையையும் அல்லது அவை இயங்கும் திசைவேகத்தையும் கண்டறிவது மிகவும் கடினமான விஷயம் எனவே வெப்பநிலையை அளவிடுவதற்கு ஒரு மாற்று வழி நமக்கு தேவைப்படுகிறது கடந்த வகுப்பு வழியில் நாம் கற்றிருக்கிறோம் ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அது விரிவடைகிறது பொருள்களினுடைய வெப்பத்தினால் விரிவடையும் இந்த பண்பினை பயன்படுத்திதான் பொருளினுடைய வெப்பநிலையானது அளவிடப்படுகிறது வெப்பநிலையை அளப்பதற்காக பரவலாக நாம் பயன்படுத்தும் கருவிகள் வெப்பநிலை மானிகள் என்று அழைக்கப்படுகின்றன பல வகையான வெப்பநிலை மானிகள் காணப்படுகின்றன அவற்றில் சில வெப்பநிலை மானிகளில் கண்ணாடி குழலும் அந்த கண்ணாடி குழலோடு இணைந்த ஒரு கண்ணாடி குழாயும் அந்த கண்ணாடி குழலில் சில குறிப்பிட்ட சில திரவங்களும் நிரப்பப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலை மானிகளில் குறிப்பிடத்தக்கவை என்று கூறப்படுபவை ஒன்று பாதரச வெப்பநிலை மானி மற்றொன்று ஆல்கஹால் வெப்பநிலை மானி வெப்பநிலை மானிகளில் பாதரசம் அல்லது ஆல்கஹால் மட்டும் பயன்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்றால் மற்ற திரவங்களை காட்டிலும் இந்த திரவங்கள் குறைந்த வெப்பநிலை வேறுபாட்டில் கூட அதிக அளவில் விரிவடையக்கூடியவைகளாக இருக்கின்றன இரண்டாவதாக வெப்பநிலைகளில் மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருந்த போதிலும் இவை தொடர்ந்து திரவ நிலையிலேயே இருக்கக்கூடியவையாக உள்ளன அதாவது அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டிலும் இவை குறைந்த அளவு வெப்பநிலை வேறுபாட்டிலும் தொடர்ந்து திரவநிலையிலேயே காணப்படுகின்றன இந்த காரணங்கள் காரணங்களால் தான் பாதரசம் மற்றும் ஆல்கஹால் வெப்பநிலை மாணிகளில் திரவங்களாக பயன்படுத்தப்படுகின்றன இதைத் தவிர பாதரசம் மற்றும் ஆல்கஹாலுக்கு வேறு சில சிறப்பான பண்புகள் இருக்கின்றன இந்த பண்புகளும் அவை வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படுவதற்கு காரணங்களாக அமைகின்றன முதலில் இந்த பாதரசத்தினுடைய அந்த சிறப்பு பண்புகளை பார்க்கலாம் பாதரசமானது சீராக விரிவடையக்கூடியதாக இருக்கிறது சீராக விரிவடைவது என்றால் என்ன உதாரணத்திற்கு பத்து டிகிரி செல்சியஸிலிருந்து பதினோரு டிகிரி செல்சியஸுக்கு வெப்பம் உயர்வதாக கொண்டால் அந்த ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வில் பாதரசம் எவ்வளவு விரிவடையுமோ எந்த அளவு விரிவடையுமோ அதே அளவே ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கும் இருக்கிறது இவ்வாறு சீராக விரிவடைவதன் மூலமாக நாம் வெப்பநிலையை சரியாகவும் துல்லியமாகவும் கணக்கிட முடியும் இரண்டாவதாக பாதரசமானது பளபளப்பாக காணப்படுகிறது மேலும் இது ஒளி ஊடுருவாத தன்மை கொண்டதாக இருக்கிறது பாதரசமானது உலோகம் என்பதால் இதை ஒளி ஊடுருவுவது இல்லை இந்த காரணம் ஒன்று மேலும் பாதரசங்கள் கண்ணாடி சுவரில் ஒட்டுவதில்லை பாதரசமானது வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியதாக இருக்கிறது மேலும் பாதரசத்தினுடைய கொதிநிலையானது முன்னூற்று ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மற்றும் உரைநிலையானது மைனஸ் முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருப்பதால் அதிக நெருக்கத்திலான வெப்பநிலைகளை பாதரசத்தை பயன்படுத்தி நம்மால் அளவிட இயலும் சரி ஆல்கஹாலுக்கு இதே போன்று சில சிறப்பு பண்புகள் இருக்கின்றன அந்த பண்புகள் என்ன என்று பார்க்கலாம் ஒரு டிகிரி செல்சியஸ் வேறுபாட்டுக்கு கூட அதிக அளவில் விரிவடையக்கூடியது பாதரசம் விரிவடையும் அளவை விட அதிக அளவில் விரிவடையக்கூடியது எனவே துல்லியமான அளவீட்டுக்கு இதனை நாம் பயன்படுத்த முடியும் மேலும் பாதரசத்தை விட மிக குறைவான ஒரு உரைநிலை அதாவது மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவான உருநிலை பெற்றிருப்பதால் மிக குறைவான வெப்பநிலையை கூட இதை பயன்படுத்தி நம்மால் அளவிட முடியும் மூன்றாவதாக முக்கியமாக இந்த திரவத்தினை ஆல்கஹாலினை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும் கண்ணாடி குழாயினுள் இந்த திரவ மட்டும் மேலேறுவதை தெளிவாக பார்க்க வேண்டுமென்றால் இது ஒரு வண்ணத்தோடு இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த திரவத்தை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும் என்பதால் கண்ணாடி குழலினுள் இதனை நாம் தெளிவாக பார்க்க முடியும் இவையெல்லாம் எல்லாம் ஆல்கஹாலை வெப்பநிலை மாணிகளில் நாம் திரவமாக பயன்படுத்துவதற்கான காரணங்களாக உள்ளன சரி மாணவர்களே இப்பொழுது வெப்பநிலை மாணிகளின் வகைகள் என்ன என்று பார்த்தோம் அதாவது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலை மாணிகள் மருத்துவ வெப்பநிலை மானி மற்றும் ஆய்வக வெப்பநிலை இந்த இரண்டு வகை வெப்பநிலை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் பிற வெப்பநிலை பிறகு பார்க்கலாம் முதலாவதாக மருத்துவ வெப்பநிலை மானி இந்த மருத்துவ வெப்பநிலை மானி மனித உடலினுடைய வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துகிறது வீடுகள் மற்றும் மருத்துவமனைகளில் மனித உடலின் வெப்பநிலையை அளப்பதற்கு இந்த மருத்துவ வெப்பநிலை மானியானது பயன்படுத்தப்படுகிறது ஒரு முனையில் ஒரு குறுகிய குமிழ் அந்த குமிழோடு உள்ளீடற்ற ஒரு கண்ணாடி குழாய் இணைந்துள்ளது இந்த குறுகிய குமிழில் பாதரசமானது நிரப்பப்பட்டிருக்கிறது கண்ணாடி குழினுடைய இரண்டு பக்கமும் செல்சியஸ் மற்றும் பார அளவீடுகள் குறிக்கப்பட்டுள்ளன இதுதான் மருத்துவ பணையுடைய அமைப்பு இந்த குமிழுக்கு அருகில் ஒரு சிறிய வளைந்த பகுதி காணப்படுகிறது இவ்வாறு வெப்பநிலை உயர்வால் மேலே ஏறிய பாதரசமானது உடனடியாக கீழே இறங்காமல் தடுப்பதற்காக இந்த குறுகிய வளைந்த பகுதி காணப்படுகிறது ஃபாரன் ஹீட் அளவீடு செல்சியஸ் அளவீட்டை விட மிக நுட்பமானதாக இருக்கும் என்பதால் ஃபாரன் ஹீட் அளவீடுகளும் மருத்துவ பண்ணை மாணிகளில் பயன்படுத்தப்படுகின்றன சரிமானவர்களே இப்பொழுது மருத்துவ வெப்பநிலை மாணி எவ்வாறு செயல்படுகிறது என்று என்பதை பார்க்கலாம் இந்த குறுகிய குமிழ் என்று கூறினோம் அல்லவா அந்த குறுகிய குமிழை வாயில் நாவின் அடியில் அல்லது அக்குள் பகுதியில் வைக்கும் பொழுது உடலுடைய வெப்பநிலைக்கு ஏற்றவாறு பாதரசம் விரிவடைந்து குழலினுள் மேலே உயர்கிறது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது பாதரசமானது விரிவடைந்து அந்த கண்ணாடி குழாயின் வழியாக மேலே ஏறுகிறது வெப்பநிலை குறைந்தால் அந்த மேல்முனையானது கீழே இறங்க துவங்கும் பாதரச கோற்றினுடைய மேல்முனைதான் நம்முடைய உடல் வெப்பநிலையை காட்டக்கூடிய அளவாகும் மானியை பயன்படுத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அல்லது தொண்ணூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் முதல் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரின் ஹீட் வரையிலான வெப்பநிலையை நாம் அளவிட முடியும் இது மருத்துவ வெப்பநிலைமானியுடைய அமைப்பு இங்கே பார்க்கலாம் குறுகிய பா சிறிய பாதரசம் நிரம்பிய குமிழ் அந்த குமிழோடு இணைந்த உள்ளீடற்ற கண்ணாடி தண்டு குறுகிய முனைக்கு அருகில் ஒரு குறுகிய வளைவு கண்ணாடி கொள்ளையினுடைய இருபுறமும் அளவீடுகள் இந்த மருத்துவ முப்படைமானியை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது அதாவது இதனை பயன்படுத்துவதற்கு முன்பாகவும் பயன்படுத்திய பிறகும் கிருமி நாசினி கொண்டு கழுவ வேண்டும் அளவீட்டை தொடங்கும் முன்பாக பாதரச மட்டம் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸுக்கு கீழாகவும் அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபாரன் ஹீட் அளவிற்கு கீழாகவும் இருக்குமாறு வைக்க வேண்டும் அடுத்ததாக வெப்பநிலை மானியை கண்ணிற்கு நேராக வைத்துதான் அளவீட்டை குறிக்க வேண்டும் அளவீடு செய்து வெப்பநிலையை குறித்து கொண்ட பிறகு பாதரசம் கடைக்கு வருவதற்காக ஒரு சில முறைகள் அதை உதர வேண்டும் இந்த மருத்துவ மானியை பயன்படுத்தும் பொழுது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்ள வேண்டியிருக்கு அதாவது குமிழ் பகுதியில் தொடக்கூடாது குமிழ் பகுதியில் தொட்டால் நம்முடைய உடல் வெப்பநையின் காரணமாக அது விரிவடைந்து சற்று மேலே உயரத் தொடங்கும் இதனால் அளவிடும் பொழுது வெப்பநிலையில் மாறுபாடு ஏற்படக்கூடும் கடினமான பொருட்களின் மீது வெப்பநிலை மோதாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் கூறியிருக்கிறோம் வெப்பநிலை அளவிடும் பொழுது பாதரசம் விரிவடைந்து மேலே ஏறும் அது உடனடியாக கீழே இறங்கிவிடாமல் தடுப்பதற்காக ஒரு குறுகிய வளைவு உள்ளது ஆரம்ப நிலைக்கு பாதரசத்தை கொண்டுவதற்காக ஒரு சில முறைகள் வெப்பநிலை மானியை நாம் உதற வேண்டும் என்று கூறியிருக்கோம் அவ்வாறு உதரும் பொழுது கடினமான பொருட்கள் மீது அது மோதாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நேரடியாக சூரிய ஒளியிலோ அல்லது எரிந்து கொண்டிருக்கும் பொருட்களுக்கு அருகிலோ வைக்கக்கூடாது சரிமானவர்களே இதுவரை நாம் மருத்துவ வெப்பநிலை மானியை பற்றி படித்தோம் இப்பொழுது ஆய்வக வெப்பநிலை மானியினுடைய அமைப்பு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம் கல்விக்கூடங்களிலும் மற்றும் பிற ஆய்வகங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளும்போது அந்த ஆய்வுகளில் வெப்பநிலையை அளவிடுவதற்காக இந்த ஆய்வக வெப்பநிலைமானிகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஆய்வக வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுவதில்லை அதற்கு பதிலாக ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அதிகமான வெப்பநிலையை நாம் அளவிட வேண்டியிருக்கும் அல்லது குறைவான அளவினை வெப்பநிலையினை அளவிட வேண்டியிருக்கும் என்பதால் பாதரசத்திற்கு பதிலாக இதில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ வெப்பநிலை மானியை விட அதிக அளவிலான அல்லது குறைந்த அளவிலான வெப்பநிலையை அளவிடுவதற்கு இந்த ஆய்வக வெப்பநிலை மானிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆய்வக வெப்பநிலை மானிகளில் மருத்துவ வெப்பநிலை மானிகளில் காணப்படுவதை விட சற்று பெரியவையாக இந்த குமிழும் கண்ணாடி துண்டும் காணப்படுகிறது ஏனென்றால் ஆய்வக வெப்பநிலை மானிகள் அதிக அளவில் வெப்பநிலையை அளவிட நீரின் கொதிநிலை போன்ற அதிக வெப்பநிலையை அளவிட பயன்படுவதால் இவற்றினுடைய குமிழும் கண்ணாடி தண்டும் சற்று பெரியவையாக காணப்படுகின்றன ஆனால் குறுகிய வளைவு காணப்படுவதில்லை ஏன் பாதரசம் உலோகம் ஈர்ப்பு விஷயத்தாக உடனடியாக அது கீழே இறங்கக்கூடியது அவ்வாறு உடனடியாக இறங்குவதை தடுப்பதற்காக குறுகிய வளைவு வைக்கப்பட்டுள்ளது ஆய்வக விற்பனை பாதரசம் தானாக கீழ் இறங்கும் விரைவாக இறங்காது எனவே இங்கு குறுகிய வளைவு தேவைப்படுவதில்லை ஆய்வக எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமென்றால் எந்த பொருளினுடைய வெப்பநிலையை நாம் அளவிட வேண்டுமோ அந்த பொருளில் நேராக பிடிக்க வேண்டும் சாய்வாக வைத்திருக்கக்கூடாது வெப்பநிலை மானியை நேராக பிடிக்க வேண்டும் எந்த பொருளினுடைய வெப்பநிலையை அளக்கிறோமோ அந்த பொருள் குமிழை முழுவதுமாக சூழ்ந்திருக்கும்படி வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெப்பநிலையை சரியாக நாம் அளவிட வேண்டும் முடியும் இதுவரை மருத்துவ வெப்பநிலைமானியையும் ஆய்வக மானி அவற்றுடைய அமைப்பு செயல்பாடு இவற்றை பற்றி பார்த்தோம் அவற்று அவை இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பார்க்கலாம் மருத்துவ வெப்பநிலை மானி உடல் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது ஆய்வக வெப்பநிலை மானி ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ மானியை பயன்படுத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபாரன் ஹீட் முதல் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரின் ஹீட் வரை அளவிட முடியும் ஆனால் ஆய்வக வெப்பநிலைமானியை பயன்படுத்தி மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை அதாவது பதினாலு டிகிரி ஃபாரன் ஹீட் முதல் இருநூற்று முப்பது டிகிரி ஃபாரின் ஹீட் வரை அளவிட முடியும் மருத்துவ வெப்பநிலைமானி வாய் அல்லது அக்குள் பகுதியிலிருந்து எடுத்த பிறகுதான் வெப்பநிலை அளவிடப்படுகிறது ஆய்வக வெப்பநிலைமானியில் வெப்பநிலைமானி பொருளில் இருக்கும்போதே வெப்பநிலையை அளவிட வேண்டும் பொருளிலிருந்து எடுத்த பிறகு அளவிட்டால் வெப்பநிலை குறைந்து அளவு அளவீடு குறையத் தொடங்கும் எனவே சரியான வெப்பநிலையை கணக்கிட முடியாது மருத்துவ வெப்பநிலை மானியில் முன்னர் கூறியது போல திரவம் தானாக கீழிறங்காது குறுகிய வளைவானது அதனை தடுத்து நிறுத்தும் ஆனால் ஆய்வக வெப்பநிலை வெப்பநிலைமானியில் குறுகிய வளைவு இல்லாததால் அது தானாகவே கீழிறங்க தொடங்கும் மருத்துவ வெப்பநிலை மானியில் திரவ மட்டம் தானாக கீழ் இறங்காது எனவே திரவ மட்டம் கீழ் இறங்க வெப்பநிலை மானியை ஒரு சில முறைகள் நாம் உதற வேண்டியிருக்கும் ஆனால் ஆய்வக வெப்பநிலை மானியில் திரவம் தானாகவே கீழ் இறங்கி விடுவதால் வெப்பநிலை மானியை உதற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இந்த மருத்துவ வெப்பநிலை மானி ஆய்வக வெப்பநிலை மானி இவற்றை தவிர இன்றைய நவீன காலங்களில் வெப்பநிலையை அளப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் ஒன்று டிஜிட்டல் வெப்பநிலை மானி அல்லது வெண் எண்ணிலக்க வெப்பநிலை மானி என்பதாகும் இந்த டிஜிட்டல் அல்லது எண்ணிலக்க வெப்பநிலை மானியானது உணர்விகளின் அடிப்படையில் இயங்குகின்றன தற்காலங்களில் உடல் வெப்பநிலையை அளவிடுவதற்கு இந்த டிஜிட்டல் வெப்பநிலை மானிகளை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த டிஜிட்டல் வெப்பநிலை மானிகள் மற்ற பாதரச வெப்பநிலை மானியிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது எவ்வாறு அதைவிட இது சிறப்பானதாக இருக்கிறது என்றால் பாதரச மானியில் நாம் பயன்படுத்தக்கூடிய பாதரசமானது நச்சுத்தன்மை கொண்டது அது ஒரு தீங்கு விளைவிக்கூடிய திரவமானது ஒருவேளை வெப்பநிலைமானி உடைந்து பாதரசம் கீழே விழுந்து சிதறிவிட்டால் அந்த பாதரசை பாதரசத்தை சேகரிப்பது கடினமாக இருக்கும் அடுத்ததாக டிஜிட்டல் வெப்பநிலைமானியில் வெப்பநிலையானது நேரடியாக எண் மதிப்பில் காட்டப்படுகிறது தெளிவாகவும் பெரியதாகவும் காணப்படுகிறது எனவே வெப்பநிலையின் மதிப்பை பார்வையிடுவதும் இதனை பயன்படுத்துவதும் நமக்கு எளிதானதாக இருக்கும் இந்த டிஜிட்டல் வெப்பநிலை மானியை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால் வெப்பநிலை மானியை முதலில் கிருமி நாசினி கொண்டு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் சூடான நீரை பயன்படுத்தக்கூடாது டிஜிட்டல் வெப்பநிலை மானியில் உள்ள ஆண் பொத்தானை அழுத்தி வெப்பநிலை மானியை வாயின் நாக்கினுடைய அடிப்பகுதியிலோ அல்லது தோள்பட்டையினுடைய அடிப்பகுதியிலோ வைக்க வேண்டும் பீப் ஓசை வரும் வரை காத்திருக்க வேண்டும் பின்னர் திரையில் காட்டப்படக்கூடிய வெப்பநிலையை குறித்து கொள்ள வேண்டும் இதுவே உடல் வெப்பநிலையாகும் பயன்படுத்திய பிறகு மறுபடியும் அதனை கிருமி நாசினியால் கழுவி பாதுகாப்பாக வைக்க வேண்டும் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் என்னென்னவெல்லாம் கற்றுக்கொண்டோம் என்பதை ஒரு மீள்பார்வையாக பார்க்கலாம் முதலாக வெப்பத்தால் பொருட்கள் விரிவடையும் பண்பினை அடிப்படையாக கொண்டு வெப்பநிலை அளவிடப்படுகிறது வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய கருவிகள் வெப்பநிலை மானிகள் மனித உடல் வெப்பநிலையை அளவிட மருத்துவ வெப்பநிலை மானி பயன்படுத்தப்படுகிறது கல்வி நிலையங்கள் மற்றும் ஆய்வுக்கூடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளில் வெப்பநிலையை அளவிட ஆய்வக வெப்பநிலை மானிகள் பயன்படுத்தப்படுகின்றன வெப்பநிலைமானி திரவங்களாக மருத்துவ வெப்பநிலை மானியில் பாதரசமும் ஆய்வக வெப்பநிலை மானியில் ஆல்கஹாலும் பயன்படுத்தப்படுகின்றன வெப்பநிலை மானிகளில் திரவம் நிரப்பப்பட்ட ஒரு குமிழும் அதோடு இணைந்த உள்ளீடற்ற ஒரு கண்ணாடி தண்டும் காணப்படுகிறது பாதரசமானது பளபளப்பு வெப்பத்தை எளிதில் கடத்தும் திறன் கண்ணாடியினுடைய புறப்பரப்பில் ஒட்டாமல் இருத்தல் குறைந்த உருகுநிலை மற்றும் அதிக கொதிநிலை ஒலி ஊடுருவாத தன்மை ஆகிய காரணங்களுக்காக வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படுகிறது பாதரசத்தை விட குறைவான உரைநிலையை பெற்றிருப்பதாலும் எளிதில் ஆவியாகாத தன்மையை பெற்றிருப்பதாலும் நிறமேற்கக்கூடிய பண்பினாலும் நச்சுத்தன்மை அற்றது என்பதாலும் பாதரசத்திற்கு மாற்றாக வெப்பநிலை மாணிகளில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ வெப்பநிலைமானியை பயன்படுத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான வெப்பநிலையை அளவிட முடியும் ஆய்வக வெப்பநிலைமானிகளை பயன்படுத்தி மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை அல்லது இருபது டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் இருநூற்று முப்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான வெப்பநிலையை நம்மால் அளவிட முடியும் மருத்துவ வெப்பநிலை மானிகளில் திரவம் உடனடியாக கீழிறங்குவதை தவிர்க்கும் பொருட்டு ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது ஆய்வக வெப்பநிலை மானிகளில் இதுபோன்ற குறுகிய வளைவு காணப்படுவதில்லை மருத்துவ வெப்பநிலைமானியை பயன்படுத்தும் பொழுது கிருமி நாசினியால் நன்கு கழுவ வேண்டும் சில முறைகள் உதறி பாதரச மட்டத்தை கீழிறங்க செய்ய வேண்டும் சூரிய ஒளியில் நேரடியாகவோ அல்லது அதிக வெப்பமான பொருட்களை வைக்கக்கூடாது ஆய்வக வெப்பநிலை மானியை பயன்படுத்தி வெப்பநிலையை அளவிடும் பொழுது பொருளில் இருக்கும் பொழுதே அளவீட்டினை குறித்து கொள்ள வேண்டும் பொருளை விட்டு எடுத்த பிறகு குறிக்கக்கூடாது வெப்பநிலை மானியை சாய்வாக வைக்காமல் எப்பொழுதும் நேராக வைத்து தான் அளவீடுகள் அளவீடுகளை குறிக்க வேண்டும் வெப்பநிலை மானிகளை குறிக்கும் பொழுது இடமாறு தோற்றப்பிள்ளையினை தவிர்க்கும் பொருட்டு கண்ணிற்கு நேராக கண் பார்வைக்கு நேராக வைத்து அளவீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பாதரசத்தினுடைய நச்சுத்தன்மை வெப்பநிலைமானி உடைந்து பாதரசம் கீழே விழுந்துவிட்டால் அதை சேகரிக்க முடியாது இது மாதிரியான காரணங்களுக்காக உணர்வி மூலமாக செயல்படக்கூடிய டிஜிட்டல் வெப்பநிலைமானிகள் தற்காலங்களில் பயன்படுத்தப்படுகின்றன இவையெல்லாம் இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டவை இவற்றிலிருந்து சில வினாக்களுக்கு நாம் தீர்வு காண்ப முயற்சிக்கலாம் முதலாவதாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள வெப்பநிலை நீரை பயன்படுத்த முடியாததற்கான காரணங்களில் தவறான ஒன்று எது கீழே நான்கு காரணங்கள் கொடுக்கப்படுகிறது வெப்பநிலை நாம் ஏன் நீரை பயன்படுத்த முடியவில்லை என்பதற்கான காரணங்களில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணங்களில் ஒன்று தவறாக உள்ளது அது என்று எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் நீரினுடைய உறைநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் எனவே அதற்கு கீழாக வெப்பநிலையை அளவிட முடியாது இது சரி நீரின் உறைநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் என்பது நமக்கு தெரியும் அதற்கு கீழான வெப்பநிலையை பயன்படுத்த அளவிட இதை பயன்படுத்த முடியாது என்பதால் இதை பயன்படுத்த முடியாது அடுத்ததாக கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் எனவே அதற்கு மேலான வெப்பநிலை அடைய முடியாது இதுவும் சரி ஏனென்றால் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட அதிக வெப்பநிலையை நீரை பயன்படுத்தி அளவிட முடியாது இதுவும் சரி வெப்பத்தை எளிதில் கடத்தாது என்பது சரி நீரானது வெப்பத்தை எளிதில் கடத்துவதில்லை அப்படி என்றால் அந்த நான்கு காரணங்களில் தவறான காரணம் எது நீரானது கண்ணாடியின் சுவர்களில் ஒட்டுவதில்லை என்று கூறுவது தவறு அது கண்ணாடியின் சுவர்களில் ஒட்டக்கூடியதாக உள்ளது இது தவறான காரணம் எனவே இதுவே சரியான விடை அடுத்ததாக கொரோனா நோயாளிகளை பரிசோதிக்க பயன்படக்கூடிய வெப்பநிலை மாதிரி என்று இப்பொழுது கொரோனா நோயாளிகளை பரிசோதிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மானி எது மருத்துவ வெப்பநிலை மானி ஆய்வக வெப்பநிலை மானி டிஜிட்டல் வெப்பநிலை மானி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது தவறு ஏனென்றால் கொரோனா நோயாளிகளுடைய உடல் வெப்பநிலை தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு வருகிறது எனவே அது தவறான விடை ஆய்வக வெப்பநிலை மானியை நாம் மருத்துவ காரணங்களுக்கு பயன்படுத்துவதில்லை எனவே அதுவும் தவறான விடை மீதமுள்ளவை மருத்துவ வெப்பநிலை மானி மற்றும் டிஜிட்டல் வெப்பநிலை மானி மருத்துவ உடல் வெப்பநிலை பரிசோதிக்க மருத்துவ வெப்பநிலை மானி பயன்படுகிறது அது சரியான விடை என்றால் அது இல்லை ஏனென்றால் கொரோனா நோயானது ஒரு தொற்று நோயாக இருப்பதால் தொடாமல் பரிசோதிப்பது மிகச் சிறந்ததாக இருக்கும் என்பதால் மருத்துவ வெப்பநிலை மாணிக்கு பதிலாக டிஜிட்டல் வெப்பநிலை மாணிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே கொரோனா நோயாளிகளை பரிசோதிக்க பயன்படக்கூடிய வெப்பநிலை மாணியாக டிஜிட்டல் வெப்பநிலைமானி உள்ளது வெப்பநிலை மாணிகளில் உள்ள திரவம் மேலே ஏறுவதற்கும் கீழே இறங்குவதற்குமான காரணங்கள் காரணம் என்ன நான்கு காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அது எது சரியான காரணம் என்று பார்க்கலாம் வெப்பம்படுத்தும் பொழுதும் குளிரும் பொழுதும் சுருங்குதல் போது சுருங்குதல் குளிரும்போது விரிவடைதல் நுண்புலையேற்றம் வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடைதல் குளிரும்பொழுது சுருங்குதல் இது நுண்புலையேற்றம் என்பது தவறு காற்றழுத்தத்தினால் நிகழக்கூடிய நிகழ்வு எனவே அது தவறு வெப்பப்படுத்தும் பொழுதும் குளிரும்பொழுதும் சுருங்குதல் என்பதும் தவறு வெப்பப்படுத்துவதும் குளிர்வதும் ஒன்றுக்கொன்று எதிர் எதிர்மாறான நடைமுறைகள் எனவே ஒரே நிகழ்வு நடைபெறாது அதுவும் தவறு வெப்பப்படுத்தும் பொழுது சுருங்குதல் வெப்பப்படுத்தும் பொழுது பொருள் விரிவடைதல் என்றுதான் பார்த்திருக்கிறோம் எனவே வெப்பப்படுத்தும் பொழுது சுருங்குதல் குளிரும் பொழுது விரிவடைதல் என்பதும் தவறு சரியான விடை எதுவென்றால் வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடைதல் குளிரும் பொழுது சுருங்குதல் என்பதை அடுத்ததாக ஆய்வக வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹாலில் சேர்க்கப்படக்கூடிய நிறம் என்ன ஆய்வக வெப்பநிலை மாணிகளில் ஆல்கஹாலில் என்ன நிறமானது சேர்க்கப்படுகிறது நீளம் சிவப்பு சிவப்பு அல்லது நீளம் மேற்கூறிய எதுவும் என்று உள்ளது பொதுவாக நீங்கள் ஆய்வகங்களை பார்த்துக்கலாம் சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படும் இதை தவிர நீல நிறமும் சில சில வகையான ஆய்வக வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே சிவப்பு அல்லது நீலம் என்பது இதற்குரிய சரியான விடை புத்தக பாட புத்தகத்தின் பின் உள்ள சில வினாக்களை பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தக்கூடிய திரவங்கள் எது பாதரசம் நீர் எத்தனால் அல்லது எத்தனால் பாதரசம் ஐசோ அமைல் அசட்டைட் அல்லது டொலுவின் மண்ணெண்ணெய் எத்தனால் அல்லது எத்தனால் டொலுவின் அசட்டிக் அமிலம் இது நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது சரியான விடை எது என்று பார்க்கலாம் மேற்கூறிய அனைத்தும் சரி என்று கூறப்பட்டுள்ளது அது தவறு ஏனென்றில் முதலில் நீர் உள்ளது முதலாவது கொடுக்கப்பட்டுள்ளதில் நீர் உள்ளது நீர் வெப்பநிலை மானி திரவமாக பயன்படுத்துவதில்லை எனவே ஒன்று தவறு அதனால் மேற்கூறிய அனைத்தும் சரி என்பது தவறு இரண்டாவதாக இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஆகியவை சரி என்று கொடுக்கப்பட்டுள்ளது நான்காவதாக உள்ள உள்ளதில் அசட்டிக் அமிலம் உள்ளது அசட்டிக் அமிலத்தையும் நாம் வெப்பநிலை திரவமாக பயன்படுத்த ஏனென்றால் அது அமிலம் அதை நாம் வெப்பநிலை திரவமாக பயன்படுத்துவதில்லை என்பது தெளிவாக தெரியும் ஏ நான்கு தவறு அப்போ இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்றும் சரி என்பதும் தவறு மீதமுள்ளவை இரண்டு மூன்றும் இரண்டு மூன்றும் சரியா அல்லது மேற்கூறிய நான்கும் தவறா என்றால் நமக்கு தெரிந்து ஆல்கஹால் பாதரசம் என்று தான் பாடத்தில் பார்த்தோம் இதை தவிர ஐசோ அமைல் அசட்டேன் டொலிவின் கெரோசின் போன்ற பொருட்கள் கூட வெப்பநிலை மாணிகளில் திரவங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதால் இரண்டு மற்றும் மூன்று ஆகியவை சரி என்பதே சரியான விடையாகும் இப்பொழுது கீழ்கே கீழே ஒரு நான்கு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் எது சரியான கூற்று என பார்க்கலாம் பாதரசம் நச்சுத்தன்மை வாய்ந்தது எனவே அது வெப்பநிலை பயன்படுத்தப்படுவது இல்லை இரண்டாவதாக பாதரசம் நச்சுத்தன்மை கொண்டதாக இருப்பதால் அது வெப்பநிலை பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவதாக பாதரசம் நச்சுத்தன்மை அற்றது எனவே அது வெப்பநிலை பயன்படுத்தப்படுகிறது நான்காவதாக மேற்கூறிய அனைத்தும் தவறு என்று குறிப்பிடப்பட்டது பாதரசம் நச்சுத்தன்மை வாய்ந்தது அது சரி அதன் அதனால் அது வெப்பநிலை பயன்படுத்தப்படுவது இல்லை என்று கூறுவது தவறு பாதரசம் நச்சுத்தன்மை கொண்டதுதான் இருந்தாலும் அது வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படுகிறது எனவே முதல் கூற்று தவறு இரண்டாவதாக பாதரசம் நச்சுத்தன்மை கொண்டதாக இருப்பதால் அது வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படுகிறது கூறப்படுகிறது வெப்பநிலை மாணிகள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பாதரசம் நச்சுத்தன்மை கொண்டது என்பதற்காக அது பயன்படுத்தப்படவில்லை எனவே இரண்டாவது கூற்றும் தவறு பாதரசம் நச்சுத்தன்மை ஏற்றது எனவே அது வெப்பநிலை மாணியில் பயன்படுத்தப்படுகிறது கூறுகிறது நச்சுத்தன்மை இல்லை அதனால் அது வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது நச்சுத்தன்மை அற்றது என்ற காரணத்திற்காக அல்ல பிற காரணங்களுக்கால் மற்ற காரணங்களுக்காகவும் அது பயன்படுத்தப்படுகிறது எனவே மேற்கூறிய கூற்றுகள் அனைத்தும் தவறாகவே உள்ளன அரை வெப்பநிலையில் பாதரசமானது டேஸ் வெப்பநிலையில் காணப்படுகிறது திரவ நிலையில் காணப்படுகிறது என்பதுதான் சரியான விடை வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது கடந்த வகுப்பிலேயே பார்த்திருக்கோம் அதிகமான வெப்பம் எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து தான் குறைவான வெப்பம் உள்ள பொருளுக்கு மாறும் எனவே அதிக வெப்பநிலை உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பொருளுக்காக வெப்பாற்றலானது மாற்றப்படுகிறது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஆய்வக மானியில் டேஸ் வெப்பநிலை மானி ஆல்கஹால் வெப்பநிலை மானி ஜோதி சூடான நீரின் வெப்பநிலையை மருத்துவ வெப்பநிலை மானியை பயன்படுத்தி அளவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் இச்செயல் சரியானதா அல்லது தவறானதா ஏன் தவறு ஏனென்றால் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மருத்துவ வெப்பநிலை மானியினுடைய அதிகபட்ச அளவீட்டு மதிப்பு நாற்பத்தி எண் இரண்டு டிகிரி செல்சியஸ் மட்டுமே எனவே அதற்கு அதிகமான வெப்பநிலையை அளவிடாத பயன்படுத்தினால் அது உடைந்துவிடக்கூடும் எனவே ஜோ ஜோதி செய்தது தவறு மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் சிறிய வளைவினுடைய பயன்பாடு என்ன ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் பாதரசம் உடனடியாக கீழே இறங்காமல் தானாக கீழே இறங்காமல் தடுப்பதற்காக சிறிய வளைவு பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ பண்ணை மானியை பயன்படுத்தும் முன்பாக அது ஏன் உதர வேண்டும் வெப்பநிலை அளவிட்ட பிறகு பாதரசம் மேலே ஏறி இருக்கும் அது தானாக கீழிறங்காமல் அந்த குறுகிய விளைவு தடுத்து நிறுத்தி இருக்கும் ஆனால் மறுமுறை நாம் அளவீட்டினை எடுக்கும் பொழுது அந்த பாதரசமானது தொடக்க அளவீட்டினை அடைந்திருக்க வேண்டும் எனவே பாதரசம் ஆரம்ப அளவீட்டினை அடைவதற்காக நாம் அதை ஒரு சில முறைகள் உதவுகிறோம் ராமியுடைய உடல் வெப்பநிலை தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உள்ளது அவர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இல்லையா மனித உடலினுடைய வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற போதிலும் சுற்றுச்சூழல் மற்றும் நாம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தவாறு இந்த வெப்பநிலையில் சிறிதளவு மாற்றம் ஏற்படக்கூடும் எனவே ராமு காய்ச்சலினால் பாதிக்கிறார் என் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று உறுதியாக கூற முடியாது சுற்றுச்சூழலின் காரணமாகவோ அல்லது அவருடைய வேலைச்சூழலின் காரணமாகவோ அந்த வெப்பநிலையில் சிறிதளவு உயர்ந்திருக்கலாம் எனவே அவர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கார் என்று கூற முடியாது இதே இதுபோன்ற மேலும் பல வினாக்களுக்கு நீங்கள் பாடப்புத்தகத்தை பார்த்து பயிற்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி